லட்சுமணே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம வந்து கலிக்கம்ப நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பெண்ணாக்கடம் அப்படின்ற ஊரில் திரு அவதாரம் செய்கிறார். மிகப்பெரிய சிவனடியார். எந்த ஒரு சிவனடியாரை கண்டாலும், யாராக அவர்கள் இருந்தாலும், சிவனடியார் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களை அமர வைத்து பாதாபிஷேகம் செஞ்சு அவங்க அவர்களுக்கு அமுது படைப்பாராம். இதுதான் அவருடைய திருத்தொண்டு. எப்பொழுதுமே இறை சிந்தனையிலேயே இருப்பாராம். அப்படி ஒரு சிவனடியார் தான் கலிக்கம்ப நாயனார். அப்பொழுது வந்து இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து எல்லா சிவனடியார்களுக்கும் பாத பூஜை செய்வாங்களாம். இது வந்து வழக்கம் போல எப்போதுமே ஒரு தடை கூட இல்லாமல் இது நடந்துக்கிட்டே வந்துட்டு இருந்ததுதான். யார் வந்தாலும், சிவனடியார்கள் வந்தாலும் அமர வைத்து பாதாபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது. அப்பொழுது வந்து யாராக இருந்தாலும் அப்படின்னா அவங்களோட கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை குலம், அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. சிவனடியார் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க வந்து இந்த திருத்தொண்டை செய்வாங்களாம். அப்படி ஒரு சிவபக்தர். அப்பொழுது இது வந்து இடைவிடாமல் செஞ்சு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வழக்கம் போல ஒரு அடியார் வந்தார். அப்படி ஒரு அடியார் வந்த உடனே அவர் வந்து அமர்றார். எல்லாருமே வந்து பாதாபிஷேகத்துக்கு அவங்களோட பணியாட்கள் எல்லாருமே வந்து எடுத்து வைக்கிறாங்களாம் பொருட்கள் எல்லாம். அப்பொழுது வந்து அவங்களோட மனைவியார் அந்த அடியார் அப்படி திரும்பி நிமிர்ந்து பார்க்குறாங்களாம். பார்க்கும் பொழுது டக்குன்னு பாதாபிஷேகம் செய்யாமல் எந்திரிச்சிட்டாங்களாம். இவருக்கு போய் நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எந்திரிச்சிட்டாங்களாம். அப்பொழுது கலிக்கம்ப நாயனார் கேட்கிறாரு, ஏன் வந்து நீ செய்யலை, நான் உட்காந்துருக்கேன்ல செய்யறதுக்கு, செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு போய் நம்ம எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கவுடனே கலிக்கம்ப நாயனார் அப்படி அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த அடியார் வந்து கலிக்கம்ப நாயனாருக்கு கீழே வேலை பார்த்த ஒரு அடியார், கீழே வேலை பார்த்த ஒருத்தர் தான் இன்னைக்கு அடியாராக வந்திருக்காராம். இவர் வந்து வணிகர் குலம் அப்படிங்கிறனால வணிக தொழில் பண்ணிட்டு இருந்தார் கலிக்கம்ப நாயனார். அதனால வந்து அந்த வந்த அடியார் வந்து இவருக்கு கீழே வேலை பார்த்தவரா. உடனே மனைவியார் சொல்றாங்க, இவர்கிட்டே நம்ம பல வேலைகளை கொடுத்து அனுப்பியிருக்கோம் சொல்லி அனுப்பியிருக்கும் பொழுது இவர் நமக்கு கீழே வேலை பார்த்தவர், இவருக்கு போய் நம்ம எப்படி பாதாபிஷேகம் செய்வது அப்படின்னு சொன்ன உடனே கலிக்கம்ப நாயனார் பொறுமையாக சொல்றாராம், அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதம்மா, சிவனடியார்கள் வந்துட்டு அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தொண்டை நம்ம வந்து இடைவிடாமல் செய்யணும்னு சொன்னாங்களாம். ஆனாலும் மனைவியார் வந்து செய்யறதுக்கு தயாராக இல்லையாம். பல முறை எச்சரிச்சு பார்த்துட்டாராம், ஆனாலும் அவங்க கேட்கலாம். இறுதியா ஒரு முறை சொல்றாராம், கடைசியா நான் சொல்றேன், நம்ம வந்து செய்யலாம், சிவனடியார்கள்ங்கும் போது இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு கலிக்கம்ப நாயனார் சொல்றாராம். அப்பையும் மனைவியார் வந்து கேட்கறதா இல்லை அப்படின்னோடனே ரொம்ப அதீத கோபம் அடைந்த கலிக்கம்ப நாயனார் வந்து என்ன பண்றாராம், தன்னுடைய உடைவாள் இருக்கு இல்லையா, அந்த உடைவாளை எடுத்து மனைவியோட இரு கைகளையும் வெட்டிட்டாராம். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யாத இந்த ரெண்டு கை உடம்புல எது கொட்டிட்டு இருக்கணும், தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி வெட்டிட்டாராம். அங்கே ரத்தம் அப்படியே வெள்ளமா போயிட்டு இருக்கான். இங்கே இவர் வந்து பாத பூஜை வந்து செஞ்சுட்டு இருந்தாராம். கொஞ்சம் கூட கவலைப்படலையாம். அப்படி ஒரு சிவ பக்தி அவருக்கு. சிவனடியார்கள்னா அவ்வளவு ஒஸ்தி, சிவனுக்கு சமம், சிவனுக்கு மேல அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு எண்ணம் வந்து கலிக்கம்ப நாயனாருக்கு இருந்தனால தான் அவருடைய மனைவியே அவர் வந்து தண்டித்தாராம். பின்பு இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்து இறைவனோட திரும்ப மனைவியாருக்கு அவர்களுடைய கைகள் வந்து கிடைத்து விட்டதாம். அதனால அந்த ஊர்ல இருக்கும் தலத்தில் இருக்கும் இறைவனுக்கு கை வழங்கு ஈசன் அப்படின்றது இன்னொரு பெயரம். இப்படி ஒரு பக்தி நம்ம இன்னைக்குமே எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அதனால கலிக்கம்ப நாயனருடைய வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்திராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் அடுத்த நாயனாரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது சாய்ஸ்விதா. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. நன்றி, வணக்கம். பெண்ணாளுடைய சிவனையை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.